ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ யமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் மகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீயுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்வான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சஞ்சனிகளிதம் யாப்பலாஸ்கிருத்ய புங்க்தே கோதாத்தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு வண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அன்றிவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகனம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்துல 24வது பாசுரம் அன்றி உலகம் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை இன்றைய தினம் நாம் அனுசந்தானம் பண்றோம். திருப்பாவையில் திருப்பல்லாண்டு அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு நம் பூர்வர்கள் பெயர் வைத்தார்கள். திருப்பாவையில் திருப்பள்ளி எழுச்சி உண்டு, திருப்பாவையில் திருப்பாவை உண்டு, திருப்பாவையில் திருப்பல்லாண்டும் உண்டு. திருப்பாவையில் திருப்பள்ளி எழுச்சி என்பதானது கோபகன்னிகைகள் 10 பேரை துயில் எழுப்பும் அந்த 10 பாசுரங்கள். திருப்பாவையில் திருப்பாவை எல்லை இளங்கிளி என்ற பாசுரம், நானேதான் ஆயிடுகின்ற அந்த முத்தான வார்த்தை அதுக்காக அப்படி சொன்ன. இந்த பாசுரத்துல எம்பெருமானை பார்த்து போற்றி போற்றின்னு சொல்றபடினால எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடுகிற காரணத்தினால இது திருப்பாவையில் திருப்பல்லாண்டுன்னு அழைக்கப்படுகிறது. ஆக எம்பெருமான் விஷயத்துல பரிவு மிகுதியினால அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவது என்பது ஒரு வழக்கம் உண்டு. ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி மானிஷாத பிரதிஷ்டாந்தோம் அகம சாஸ்வத்தமாச்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம்னு அவர் வந்து பல்லாண்டு பாடினார். ஸ்ரீனிவாசா மானிஷாத, ஹே ஸ்ரீனிவாசா நீ ரொம்ப நாள் இங்க இருக்கணும் அப்படின்னு பாடினார். ஜனக மகாராஜாவும் இமௌ குமாரௌ பத்ரம் தேன்னு சொல்லி ராமலட்சுமணனுடைய அந்த நடை அழகை பார்த்து பத்ரம் தே மங்களம் உண்டாகட்டும்னு அவரும் பல்லாண்டு பாடினார். சீதா கல்யாண சமயத்துல ஜனக மகாராஜா இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினான் வச்ச பத்ரம் தே ராமா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு பல்லாண்டு பாடினார். ராவணனோடு யுத்தம் செய்து முதுமை பருவத்தினால தோல்வி அடைந்த ஜடாயு ராமனுக்கு பல்லாண்டு பாடினார், ஆயுஷ்மன் அப்படின்னு வாழ்த்தினார். பெரியாழ்வாரும் உரகல் உரகல் உரகல்னர். விஸ்வாமித்திரர் காட்டகாவதம் நடந்த சமயத்தில் ராமனை பார்த்து ஸ்வஸ்தி ராகவாயன்னு சொன்னார். இதெல்லாம் பல்லாண்டு பாடுற விஷயம்தான். ஆக எம்பெருமானுக்கு இந்த மாதிரி பல்லாண்டு பாடுறது மங்களாசாசனம் செய்வது எதற்காக என்ன, அதை நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொல்லுவார்.
ஞான தசையில் ரக்ஷ்ய ரட்சக பாவம் தன் பக்கலிலே கிடக்கும், பிரேம தசையில் தட்டுமாறி கிடக்கும் சொன்ன. ஆக எம்பெருமான் நமக்கு சுவாமி, அவருக்கு நாமெல்லாம் தாசர்கள் அப்படின்ற அந்த ஞானம் வந்த சமயத்துல அப்போ அவன் ரட்சகன், அவனால் ரட்சிக்கப்பட தகுந்தவர்கள் நாம் எல்லோரும்ன்ற அந்த எண்ணம் மேலோங்கி நிற்கும். அதே எம்பெருமான் கிட்ட நமக்கு ஆறா காதல் வந்துருத்தானா, அவன்கிட்ட நமக்கு ஒரு ஆசை ஒரு பரிவு இதெல்லாம் ஏற்பட்டு கொடுத்தானா, அந்த பக்தியினுடைய மேலீட்டினால அது பிரேம தசையாக மாறிடுறது. பிரேம தசையா மாறும்போது அவன் ரட்சகன்ற நிலைமை மறந்து போய் அவன்தான் நம்மால் ரட்சிக்கப்பட தகுந்தவன்ற ஒரு எண்ணம் வந்துடுறது நமக்கு. அதனாலதான் பல்லாண்டு பாடினார், பெருமாளுக்கு ஏதாவது கண்ணீச்சல் பற்றிடுமோன்னு, திருஷ்டி தோஷம் பற்றிடுமோன்னு அந்த மதுரை மாநகரத்துல யானையின் மீது ஏறி பெரியாழ்வார் அப்படி ஊர்வலமா வரைச்ச பெருமாள் கருடாரூடனாய் ஆகாச மார்க்கத்துல தென்படவே பெருமாளுக்கு ஏதாவது கண்ணீச்சல் பற்றிடும்னு பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். ஆகவே ஞான தசையில் ரக்ஷ்ய ரட்சக பாவம் தன் பக்கலிலே கிடக்கும், பிரேம தசையில் தட்டுமாறி கிடக்கும் நம்ம பூர்வாச்சாரியால் சொன்னார். ஆக எம்பெருமானுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த வடிவழகை இதுவரையில் பார்த்திருந்த அந்த பெண்கள் இவா சொன்ன பிரகாரமே அவன் அந்த வாத்சல்யத்தோட அவன் நாலடி எடுத்து வைத்து அந்த சிம்மாசனத்துல அவன் போய் உட்காந்துகிறான். அதை பார்க்கிறா இவா, ஆஹா நம் விஷயத்துல கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பரிவு இருக்கு. ஒரு நாள் அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுத அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு சைன்யத்துக்கு நடுவுல என் தேரை நிறுத்து அப்படின்னு இந்த பார்த்தன் தன் சாரதியான அந்த பார்த்த சாரதிக்கு அவன் உத்தரவு கொடுத்த உடனே அதன்படியே செய்தவன் கிருஷ்ணன் அந்த பார்த்த சாரதி. இத்தனை பெண்கள் திரண்டு இங்கனே போந்தருளின்னு அவ சொன்ன அவ்வாறு செய்யாமல் இருப்பானா அவன். கிருஷ்ணன் அதே மாதிரி நடந்து வர அவன் நடை அழகை கண்டு மயங்கி இவாள் வந்து இன்றைய பாசுரத்தை பாடுறான். சீதாபிராட்டி சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களாசாசனம் செய்தது போல இவாளும் மங்களாசாசனம் பண்றா. சீதாபிராட்டி எப்படி மங்களாசாசனம் பண்ணான்னா, ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண முடிவு பண்ணார் தசரத மகாராஜா. அந்த சந்தோஷ சமாச்சாரம் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. பூஜை ரூம்ல அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார் ராமன். பூஜை முடிஞ்ச உடனே சீதையை எதிரில் தன் பக்கத்தில் இருந்த சீதைக்கு ஒரு சன்மானம் பண்ணாராம் ராமன். ஆக தன் கணவன் தனக்கு சன்மானம் பண்ணதுனால ஒரு மாலையை எடுத்து அவர் கழுத்தில் போட்டிருக்கலாம். அப்படி சன்மானம் பண்ண உடனே சந்தோஷத்தோட சீதாபிராட்டி மங்களத்தை பாடிண்டே தான் எவ்வளவு தூரம் வரலாமோ அவ்வளவு தூரம் அந்த அந்த புறத்துல ராமன் பின்னாடி வந்திருந்தாலாம், மங்களாசாசனம் பண்ணிட்டே வந்தாலாம். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுவம் ராஜ மங்களான்யபிதத்யுஷி. ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் இது அழகா வர்ணிக்கிறது. இவ்வாறாக நப்பெண்ணை பிராட்டியுடன் கூடிய இந்த கோபகன்னிகைகள் கிருஷ்ணனுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள். ஆக கிருஷ்ணன் இவ்வாறு நடந்து வந்து அந்த திவ்ய சிம்மாசனத்துல அமர்ந்த அந்த சமயத்துல, ஆஹா கிருஷ்ணனுடைய அந்த பாதார விந்தங்கள் எப்படி இருக்கின்றன, அவருடைய அந்த பரம சௌகுமாரியம் இருக்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அது அப்படியே வாயார வாழ்த்தி பேசுற. ஏன்னா இவாள்லாம் எம்பெருமான் கிட்ட பரிவு மிக்கவர்கள். பகவானுக்கு எதா வந்துருமோ, கிருஷ்ணனுக்கு எதா வந்துருமோன்ற மாதிரி அந்த பரிவுனாலதான் பெருமாளுக்கு இன்னைதனம் அவ கிருஷ்ணனுக்கு அவ அடி போற்றி போற்றி போற்றின்னு மங்களாசாசனம் பண்றா. இது அடிய சொல்லச்ச ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பிள்ளை திருநறையூர் அரையர்னு ஒருத்தர்,
இவர் திருச்சிராப்பள்ளி பக்கத்துல தொட்டியம், அந்த தொட்டியம் பக்கத்துல இருக்க திருநாராயணபுரத்துல பெருமாள் சன்னிதியில தன் பிள்ளைகளோட அவர் இருந்த சமயத்துல விஷமிகள் தீ வச்சுட்டாளாம். பெருமாளை காப்பாற்றணுன்றதுக்காக தன் பிள்ளைகளோடு அப்பா இவரும் சேர்ந்து, பிள்ளை தென்னர் அறையர் இவரும் சேர்ந்து அப்படியே பெருமாளை சூழ்ந்து கொண்டு நின்று பெருமாளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவ பெருமாளை காப்பாற்றணுன்றதுக்காக தங்க உயிரையே கொடுத்தாள் அப்படின்னு சொல்ல நடந்த கதை இது அப்படி சொல்லிருக்கா. அந்த மாதிரி இந்த நாள்லயே அப்படின்னா அவள்லாம் அந்த நாள்ல எப்படி பெருமாள் கிட்ட அவ்வளவு அந்த வாஞ்சையோட பக்தியோட அந்த பெருமாள் விஷயத்துல பரிவோட அந்த எம்பெருமானுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற நிலைமையில அந்த கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்கள் நமக்காக நடந்து வந்தானே, அவன் காலு திருப்படிக்கு ஏதாவது நோவு சாத்தியிருப்பானா அப்படின்னு நினைச்சுக்கிறார். எல் லக்ஷ்மி கர சௌக்கிய சாட்சி ஜலஜ பரஸ்பர்தமானார் தியத்து. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பட்டர் அருளி செய்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய பாதார விந்தனத்தினுடைய அந்த மிருதுத்தன்மை, அவருடைய அந்த சௌகுமாரியம், அதெல்லாத்தையும் வாயார வாழ்த்த ஆசைப்படுறாளாம் இவா. பாதாருந் துதமேவ பங்கஜரஜா சேட்டி பிரசாலோகிதைஹி அங்கம் லாணி ரதாம்ப சாகசவிதௌ லீலாரவிந்த கிரஹ டோலாத்தே வனமாலயா ஹரிபுஜே ஹா கஷ்ட சப்தாஸ்பதம் கேன ஸ்ரீ ரதி கோமலா தனுரியம் வாசாம் விமர்தக்ஷமா. ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சாய்க்கிறார். தாயார் தாமரப்பூ மேல் நின்று இருக்காள் ஸ்ரீ மகாலட்சுமி. அந்த தாமரப்பூவில் இருக்கக்கூடிய அந்த தாமரை துகள்கள் இருக்க, அந்த துகள்கள் இவ பாதத்தின் கீழே இருக்கிறதுனால அது மேல் நின்றுச்ச, ஐயோ இந்த துகள்களால தாயாருடைய திருவடிக்கு ஏதாவது நோவு ஏற்படுமோ, அதே மாதிரி தாயாருக்கு பணிவிடை செய்கின்ற பணிப்பெண்கள் அவ தாயாரை உத்து பார்க்கிறா, அப்படி உத்து பார்க்கறதுனால தாயாருடைய திருமேனி வாழிடுமோ, தாயார் தன் கையில ஒரு அழகான ஒரு தாமரப்பூவை கையில வச்சுட்டு இருக்கா விளையாட்டாக வச்சிருந்தா கூட, ஐயோ இந்த மிருதுவான திருமேனிக்கு இந்த தாமரப்பூவை தாங்க முடியுமா அப்படின்னு தோன்றதாம். அதே மாதிரி அந்த தாயார் அந்த வனமாலையோடு கூடின அந்த ஸ்ரீஹரியினுடைய திருமார்பில அவள் வசிக்கிற சமயத்துல அது அப்படி இப்படி அசையிச்ச தாயாருக்கு என்ன கஷ்டம் ஏற்படுமோ, இப்படியெல்லாம் தாயாருடைய அதி கோமலமான அந்த திருமேனியை நினைச்சு பராசர பட்டர் அழகாக ஸ்லோகமிட்டார். அந்த மாதிரி திவ்ய மகிஷி மகாலட்சுமியினுடைய அந்த சௌகுமாரியத்தை விட அதிகமான சௌகுமாரியத்தோடு கூடின திவ்ய சரணங்கள் கிருஷ்ணனுக்கு இருக்கு. அப்படின்னால அவனுடைய அந்த திவ்ய அந்த சரணாரவிந்தத்துக்கு நோவு ஏதாவது ஏற்பட்டு இருக்குமா, அதுக்கு நாம் ஏதாவது காரணமா இருக்குமா ஆயிருப்போமா அப்படின்னு நினைச்சுக்கிறாளாம் இவா. என்ன மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தானன்ற சுவாமி தேசிகன். ஆக மலர் மகள் அப்படி கை வருட அப்படி காலை பிடிச்சு பிடிச்சு விடுறா எம்பெருமான் திருவடிய, அதனாலேயே சிவந்து போடுறதா கண்ணி போடுறாள், அது மாதிரி சிவந்து போடுறதா பெருமாள் திருவடி. அந்த மாதிரியான அந்த மென்மை பெருமாளுக்கு இருக்க அப்படின்னால ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அப்படி இருக்கிறபடினால என்ன ஆயிருக்குமோ அப்படின்றதுனால பெருமாளுக்கு போற்றி போற்றின்னு மங்களாசாசனம் பண்றா அண்டாள். இது எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல ராமாவதார காலத்துல ராமபிரானுடைய வடிவழக பார்த்துட்டு மோகிச்சு போன மகர்ஷிகள் அந்த காரியத்தையும் மறந்துட்டார். ராட்சசர்களால தாங்கள் படுற அவஸ்தைகளை எல்லாம் சொல்லணும்னு வந்தாவா. ராமனை பார்த்த உடனே ஆறு வியப்பாக பார்த்துட்டு இருக்காளாம். ஆஹா எப்பேற்பட்ட ரூபம், எப்பேற்பட்ட அந்த வேஷம், எப்பேற்பட்ட அந்த சௌகுமாரியம் அப்படின்னு அவ அப்படியே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கிறாளாம் அந்த வனவாசிகள். ஆக இவாள் நிலைமை எப்படி இருந்ததுன்னா
வந்த காரியத்தையே மறந்து ராமனுக்கு மங்களாசாசனம் பாட ஆரம்பிச்சுட்டாவா. ரூப சம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிர்சுர் விஸ்மிதாஹ காராஹ ராமஸ்ய வனவாசினஹா தேதம் சோமமிபோத்யந்தம் திருஷ்ட்வா வை தர்மசாரிணஹ மங்களானி பிரயுஞ்சானாஹ பிரத்யக்ரஹன் திருடவிரதாஹ அப்படின்றார் வால்மீகி. ஆக சந்திரன் மாதிரி உதித்த இந்த ராமச்சந்திரனை பார்த்துட்டு ராமச்சந்திரனுக்கு மங்களம் பாடுவோம்னு ஆரம்பிச்சிட்டாலாம் அத்தனை பேரும். ஆக அந்த நாள் தண்டகாரண்ய வாசினாம் மகர்ஷினாம் யா பிரக்ரியா சமஜனி புறா தாமேவ ததுஹு. சமஸ்கிருதத்தில் பேசணும்னு அப்படி சொல்லணும். ஆக தண்டகாரண்ய வாசிகளான மகர்ஷிகள் அவ எந்த ஒரு முறையில எந்த பத்தியில பெருமாளுக்கு அவ மங்களாசாசனம் மங்களம் பாடினாலோ மங்களாசாசனம் பண்ணாலோ அதே அந்த வழியை பின்பற்றினாள் ஆண்டாள். ஆக அப்படிப்பட்ட நிலையில இங்க பெருமாளுக்கு ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மங்களம் பாட ஆரம்பிக்கிறார். முதல்ல அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்றாள். முதல்ல அன்று இவ்வுலகம் அளந்தாய் கிருஷ்ணா, ஒரு கால விசேஷத்துல நீ வந்து வாமனனாக கஷ்யப பிரஜாபதி அதிதி தேவி அவளுக்கு மதுரா நகரத்துல இருக்கிற சித்தாசிரமத்துல நீ வந்து பிராமண வம்சத்துல குள்ளமான உருவத்தோட வாமனனாக நீ அவதாரம் பண்ணி பலி சக்கரவர்த்தி கிட்ட பூமியை யாசித்து நின்ற நிலையில அவன் தீர்த்தத்தை கையில வார்த்து தானம் செய்ய முற்பட்ட சமயத்துல கரே நிபதித்தே தோயே வாமனோ அபூத் அவாமனகான்ற மாதிரி கையில எப்ப தீர்த்தத்தை வார்த்தானோ சேர்த்தானோ உடனே வாமனன் அவாமனாக ஆயிட்டார். திருவிக்கிரமனாக மாறி, அதாவது கிரமு பாத விக்ஷேபேன்வார் சம்ஸ்கிருத வியாக்கரணத்துல, பாதத்தை வைத்தல் அர்த்தம். மூணு தரம் வச்சார் திரிவிக்ரம, அவருக்கு திருவிக்ரமன் பேரு. அப்படி உலகம் அனைத்தையும் தன்னுடைய திருவடிகளால அளந்தார். விசக்ரமே பிருத்திவி மேஷ ஏதாம் அப்படின்னு இத வேதம் வர்ணிக்கிறது. தன் விபூதியை மகாபலி அபகரிக்க தேவர்கள் நோவுபட்ட அன்று அன்றி உலகம் அன்று, அந்த மகாபலி தேவதைகளுடைய அந்த லோகத்தை அவனுடைய அரசாட்சியை அவன் அபகரிக்கிற அந்த சமயத்துல இந்த லோகத்தை இரண்டு அடியாலே அளந்து கொண்ட உன்னுடைய திருவடிகளுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ற ஆண்டாள். அன்றி உலகம் அளந்தாய் அப்படின்ன. ஆக தன் விபூதியை மகாபலி அபகரிக்க நோவுபட்டிருக்கிற அன்று உன்னை பிரிஞ்சுட்டு பிரிஞ்சுட்டோமேன்ற அந்த கட்டத்தினாலேயே நாங்கள்லாம் நோவுபட்டிருக்குமே அந்த இன்று அன்று இன்று சுவாரஸ்யமா பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ற. ஜெகத்தை மகாபலியினுடைய அபிமானத்திலே இருந்து மீட்ட அன்று, எங்களுடைய ஸ்திரித்வாபிமானத்தினின்று எங்களையும் மீட்ட இன்று, நாட்டுக்கெல்லாம் தன் திருவடியை அப்படியே தூளிதானம் பண்ணான். வேண்டினவார் வேண்டாதவா அத்தனை பேருக்கும் அவன் வந்து ஊரண்ணை விட்டார் போறேன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி அவன் தூளிதானம் பண்ண அன்று அழகையும் தன் சீலத்தையும் எங்களுக்கு தூளிதானம் பண்ண இன்று கிருஷ்ணன் அந்த மாதிரி அபிஷேகத்தில் நடந்துட்டு இருக்கான். ஆக அன்று இவ்வுலகம், இந்த உலகம் எப்பேற்பட்டது, எம்பெருமானுடைய திருவடிகள் மிருதுவா இருப்பவை. அப்பேற்பட்ட மிருதுவான திருவடிகளோட காடு மேடு அத்தோடு கூடின இந்த பூமியினுடைய இந்த கடினத்தன்மை, இங்க இருக்கிற அந்த மக்களுடைய வன்மை எல்லாத்தையும் மனசை நினைச்சுண்டு ஆஹா இந்த உலகம் இவ்வுலகம் அப்படின்றாலாம் ஆண்டாள். அன்று இவ்வுலகம், நீ நடந்து போச்ச சமமான பூமியா இல்லையே இந்த பூலோகம், மேடும் பள்ளமா இருக்க நடந்து போனாய்,
இருக்கிறவா ஜனங்கள எப்பேற்பட்டவான இருக்கா, வன்மையோடு கூடினவளாக இருக்கா. ஆக அன்று இவ்வுலகம் இவ்வுலகம் அளந்தாய், கிருஷ்ணா நீ வாமனாக பிறந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த உலகத்தை எல்லாம் அளந்தாயிடப்பா. பிராட்டிமார்கள் அத்தனை பேரும் ஒரு பூவை தொட்டு பார்த்தா பார்க்கிற மாதிரி கூசி கூசி உன் திருவடிகளை அவ பிடிப்பா. வடிவனை இல்லா மலர்மகள் மத்தை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை என்ற சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரியான அந்த திருவடியை கொண்டு நீ காடுமேடுகளை எல்லாம் அளந்தாயிடப்பா. இவ்வுலகம் அளந்தாய், அன்றைய தினம் எல்லை நடந்து எல்லை கடந்து நீ வந்து மகாபலி கிட்டேந்து இந்த பூமியை மீட்டு கொண்டு வந்த மாதிரி கிருஷ்ணா உன் நடையழகை காட்டி உன்னுடைய பிரிவிலே இருந்து அந்த விசேஷத்திலே இருந்து எங்களை எல்லாம் மீட்டுக் கொண்டாய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாளாங்க. அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்றாளாம். ஆக அன்னை தினம் இந்திரன் அரசு இழந்தேன்னு சொல்லி அவன் கண்ணும் கண்ணீருமாய் அவன் வந்து நின்ற அன்றைய தினம் நீ அந்த காரியத்தை பண்ணாய். வாமனாய் பிறந்து திருவிக்கிரமனாய் வளர்ந்து உலகத்தை எல்லாம் அளந்தாய். அப்பேற்பட்ட காரியத்தை பண்ண உன்னுடைய அடி போற்றி, உன்னுடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி, சேவடி செவ்வி திருக்காப்பூர்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட அந்த திருவடி இருக்கே அந்த திருவடிக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்றாள் அண்டாள். அதாவது தாசர்களாக இருக்கிற நாம் எல்லாரும் அந்த எம்பெருமானுடைய திருமேனி முழுக்க பாதாதி கேசாந்தம் பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு திரு அபிஷேகம் வரையில் பெருமாளை நாம் அப்படி தரிசிக்கிற சமயத்தில் முழு திருமேனியையுமே திருவடிகள்னு சொல்றது நம்ம சம்பிரதாயத்தில் உண்டு. பொதுவாக பாதத்துக்கு மாத்திரம் திருவடிகள்னு பேர் இல்லை, எம்பெருமான் திருமேனி முழுக்க சேவிச்சிருந்துக்கிற சமயத்தில் திருவடின்னு சொல்றதும் உண்டு, விவகாரத்தில் உண்டு. ஆசிரயண வேளையோடு போக வேளையோடு மங்களாசாசன வேளையோடு வாசியர ஆஸ்திரி இழியும் துறை திருவடிகளிலே. திருப்பல்லாண்டு வியாக்கியானத்தில் இருக்கிற வார்த்தைகள் இது, வாக்கியம் இது. ஆக எம்பெருமானை ஆசிரயிக்கிற சமயத்தில் பெருமாள் எதிர போய் அந்த திவ்ய தம்பதிகள் எதிர நின்று நாம் அந்த எம்பெருமானை ஆசிரயணம் பண்ற சமயத்தில் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே சுவாமி நம்மாழ்வார் சாதித்த மாதிரி நான் உன்னை ஆசிரயிக்கிறேன், திவ்ய தம்பதிகளாகிய உங்களை ஆசிரயிக்கிறேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன் திருவடியை தானே அவ ஆசிரயிக்கிறார். ஆசிரயிக்கிறவா அத்தனை பேரும் போக வேளையோடு அந்த எம்பெருமான் அவனை வந்து அப்படியே அனுபவிக்கணும். என்ன நினைச்சாலே இன்பம் பயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறவன் சர்வேஸ்வரன். இன்பம் பயக்க இவ்வேழுலகின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி உலகத்துக்கெல்லாம் ஒரு இன்பத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பரம போக்கியனாக எம்பெருமான் திகழ்கிறான். ஆனபடினால அந்த எம்பெருமானுடைய திருவடியை நினைச்சிருந்தாலே அது பரம போக்கியமா இருக்கு. எம்மா வேட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே. உன்னை நான் வேண்டுவது இதுதான் எம்பெருமானே. தம்மாழ்வார் பெருமானை பத்தி பாட்டு பாடிட்டே இருக்கார். ஒரு நாள் பெருமாள் ஆழ்வாரை பார்த்து கூப்பிட்டார், ஆழ்வீர் உனக்கு என்ன ஓணும், மோட்சம் தானே கொடுத்துடுறேன், போரும் நீர் பாடினது போரும். உடனே ஆழ்வார் சொல்றார் எனக்கு மோட்சம் வேண்டாம். பெருமாள் சொல்றார் வீடு மோட்சம், மா வீடு விசாலமான அந்த மோட்ச சாம்ராஜ்யம் அந்த சிவை கொண்டு அவ்வளவு பெருசு, எம் மா வீடு நான் இருப்பேன் நான் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தார் பெருமாள். ஆனா இவர் சொல்றார் கஜேந்திர ஆழ்வானுடைய துன்பத்தை துடைத்த பெருமாளே நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய அந்த அழகான பாத பத்மத்தை என் தலைக்கு அலங்காரமாக நான் வச்சுக்கணும்,
உன் திருவடி தான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு பரம போக்கியம் சொல்லி போக வேளையிலே ஒவ்வொரு சேத்தனனும் விரும்பும் அந்த இடம் எதுன்னா எம்பெருமானுடைய திருவடி தானே. அதே மாதிரி மங்களாசாசனம் பண்ற சமயத்துல இதே ஆண்டாள் இதே பாசுரத்துல அடி போற்றி என்றால் இல்லையோ, மங்களாசாசனம் பண்ற சமயத்திலேயும் திருவடியைத்தானே போற்ற வேணும். ஆனபடினால சேஷபூதனாக இருக்கக்கூடியவன் தாசனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானை ஆசிரயிக்கிற சமயத்தில் ஆசிரயன வேளையோடு போக வேளையோடு அந்த மங்களாசாசன வேளையோடு அவன் விரும்புகிற ஒரு துறையாக இருக்கக்கூடியது எதுன்னா அந்த எம்பெருமானுடைய திருவடி தானே அப்படின்ட்டார். ஆனபடினால அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி உலகு அளந்த ஆயாசம் தீர பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள் இவாழ்லாரும். பெருமானே உலகு அளந்த போது 2 அடி நீ நடந்தாய், இப்போது எங்களுக்காக நீ 10 அடி நடந்து வந்திருக்கியே அப்படின்றாளாம். சர்வேஸ்வரா உலகு அளந்த போது இந்திரன் வந்து தன் பிரயோஜனம் அவனுக்கு கூட்டிடுத்து கை கூடித்து ஆக பிரயோஜனத்தை கொண்டுட்டு அவன் கொண்டு எடுத்துன்னு போயிட்டான். அவன் மகாபலி ஔதாரியத்தை பெற்று அவனும் போனான். ஆனால் நாங்கள் அன்றைய தினம் அப்போ இருந்தோமோ இல்லையோ தெரியாது, நாங்கள் அப்போ பக்கத்தில் இருந்தால் கட்டாயம் உனக்கு பல்லாண்டு பாடியிருப்போம், அந்த குறை தீர இப்போ பல்லாண்டு பாடுறோம். சேவடி சம்பி திருக்காப், அதாவது அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்றான். ஆக உன் செம்படி செம்பி திருக்காப்புன்னு தாப்பனார் பெரியாழ்வார் சாதிச்ச மாதிரி அந்த குடிப்பிறப்பு இவளுக்கும் அதே நிலைமை இருக்கிறபடினால அப்பா மாதிரியே அதே வழியில இவளும் அடி போற்றின்னு சொல்ற. பரோ மாத்திரையா தனுவா பிரதான நதே மகித்வம் அன்பஸ்னுவந்தி உபேதே வித்மரஜசி பிருத்திவியாக விஷ்ணோ தேவத்வம் பரமஸ்ய வித்சே. ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ரிக் அஷ்டகத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் மிகப்பெரிய திருமேனியோடு வளர்ந்தருளின ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நீ மிகப்பெரியவன், உன்னுடைய பெருமையை அளவிட்டு அனுபவித்தார் யாருமில்லை, பூமியிலே இருந்து தொடங்கிய உன்னுடைய 2 பாத ஸ்தானங்களை நாங்கள் அறிகிறோம், அதற்கு மேற்பட்ட 3வது அறிவிப்பை நீயே அறிகிறாய் நாங்கள் பார்க்கல அப்படின்றது வேதம். அப்படி அன்றி உலகமலந்தாய் அடி போற்றி அப்பேற்பட்ட உன் திருவடிக்கு மங்களம் உண்டாகட்டும். ஆக உலகமலந்த இந்த காரியத்தை நினைச்சு பார்த்து புதத்தாழ்வார் அழகா சொல்றார், உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு அப்படின்னார். எம்பெருமானே உன்னை நம்பினவர்கள் பெற்ற பாக்கியம் எப்பேற்பட்டது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற. சபூமி விஸ்வதோ ஹிருத்வா அத்யதிஷ்ட தசாங்குளம், அவன் பூமி முழுவதையும் அளந்து அதற்கு மேலும் நெடுந்தூரம் அளந்தான் அப்படின்னு புருஷ சூக்தம் வர்ணிக்கிறது. அப்படி எம்பெருமான் அவன் பண்ண அந்த காரியம் அந்த உலகம் அளந்த அந்த காரியத்தை சொல்லி அடி போற்றின்னு சொல்ற ஆண்டாள். சராச்சரமச்சீகர சரண பங்கஜேனாங்கிதம், சுவாமி தேசிகன் தயா சதகத்துல இந்த மாதிரி அவன் திருவிக்கிரமனாக உலகம் அளந்த அந்த காரியத்தை செய்யச்ச இந்த 3 லோகத்துக்கும் ஒரு முத்திரை போட்ட மாதிரி ஆயிடுத்தான். அழகாக தயா சதகத்துல பிரசக்த மதுராபிதின்னு அந்த ஸ்லோகத்துல அழகாக சாதிக்கிறார். அப்படி அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்றாள் அண்டாள். உடனே சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி சென்று அங்கு, ராமாவதார காலத்துல சென்று நடந்து போய் அங்கு அந்த இடத்துல, அதாவது சீதையை தேடிக்கொண்டு போற சமயத்துல போற வழியில இருக்கிற அத்தனை ராட்சசாலையும் கொண்டுட்டே போறான், புலி கிடந்த தூற்றிலே சென்று தட்டி எழுப்பி கொல்லுவாரை போல. ஆக புலி இருக்கிற அந்த புதர்ல போய்
அந்த புலியை தட்டி எழுப்பி கொள்றவா மாதிரி சென்று அங்கு சென்று அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த வழிபோக்குல லங்கைக்கு அரணாக வைத்த கரன், கபந்தன், விராதன் இவாறையெல்லாம் அழிச்சு ஜலதுர்க்கமாக அகழி மாறி வைத்திருந்த கடல், காடுகள், மலைகள் எல்லாத்தையும் நடந்து சென்றான் சக்கரவர்த்தி திருமகன் ராமன். ஆக சென்று அங்கு சுவாமி தேசிகன் தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா ரகுவீர கத்தியத்தில் அழகாக வர்ணிக்கிறார். அப்படி ஒரு நடந்து போகிற ஒரு பாரிஜாத மரமோ அப்படின்னு நினைக்க தகுந்த அளவுக்கு சக்கரவர்த்தி திருமகன் இந்த தபோவனத்துல அப்படி சஞ்சரிச்சான்னு சொல்றார். அந்த மாதிரி சென்றங்கு ஆக நின்ற இடத்திலே நின்று அப்படியே பூ மலர்ந்தால் போல அனாயாசமாக அளந்தவன் இந்த ராமன் அல்ல, அந்த காரியத்தை பண்ணல இவன். கானகம்படி உலாவி உலாவின்னு சொன்ன மாதிரி கொடிய இந்த காட்டில் அந்த திருவடிகளை கொண்டு எவ்வாறு நடந்தனைன்னு ஆழ்வார் வயிறு பிடிச்சார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலமே நம்பாய், இடந்தமை குலுங்கவோ விலங்கும் ஆழ்வரை சரம், கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே. திருச்சந்த விருத்தத்துல திருமழிசை பிரான் பாடின மாதிரி நடந்த கால்கள் நொந்தவோ, நடந்த உன் கால்களுக்கு ஏதாவது நோவு ஏற்பட்டிருக்கா வலிக்கிறதா அப்படின்னு கேட்ட மாதிரி சென்றங்கு தென் இலங்கை, தென் தெற்கு திக்கிலே இருக்கின்ற தென் திசையில இருக்கிற ஒரு அர்த்தம், தென்ன அழகான ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆக அழகியதான கோட்டையையும் அரணையும் உடைய இலங்கை. ஆக குளவி கூடு கட்டி இருக்க மாதிரி ஹிம்சிக்கின்ற அந்த கெட்டவர்கள் ஹிம்சகர்கள் அத்தனை பேரும் சேர்ந்த தேசமாம் அது. தென்னிலங்கை செற்றாய், அந்த இலங்கையை சம்ஹரித்தாய், இலங்கையை சம்ஹரித்தாய்னா இலங்கையில் இருக்கிறவாள சம்ஹரித்தாய் அர்த்தம், ராவணனை சம்ஹாரம் பண்ணாய் அர்த்தம். ஆக ஆஸ்திரித்த விரோதிகள் தனக்கு சத்துருக்கள்னு எம்பெருமான் நினைக்கின்றான். தையலால் மேல் காதல் செய்த தானபன் பாலரக்கன், பொய்யில்லாத பொன்முடிகள் ஒன்பதோடுன்னும் செய்தவெம்போர் தன்னில் வெங்கோர் நெஞ்சத்தால் உழல எய்த எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமானை மங்களாசாசனம் பண்ற சமயத்துல அந்த ராமபிரான் செஞ்ச அந்த ராவண வதத்தை அழகாக தன் பாடல் மூலமாக தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். ஆக இது அடியன் தெரிவிக்கிறதுக்கு காரணம் இந்த வியாஜமா அந்தந்த விதிதேச பெருமாளையும் நான் ஒருதும் நினைச்ச மாதிரி ஆறுது. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, அந்த மாதிரி நீ ராவணனை அழிச்சாயே, அப்பேற்பட்ட உன்னுடைய திரள் அதாவது திருத்தோள்களின் வலிமைக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றலாம். ஆக அப்பேற்பட்ட அந்த மிடுக்குக்கு மங்களம் அப்படின்னு சொல்லலாம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, ஆக லங்காதிபதியை அவர் கொன்றதை அந்த ராவணனை கொன்ற அந்த விஷயத்தை அழகாக இங்க ஆண்டாள் சாதிக்கிறார் சொல்றார். இலங்கை செற்றவனே என்றும் பின்னும் வலங்கொள் புள்ளுயிர்த்தாய் என்னும் உள்ளம் மலங்க எவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றிவளே. திருவாய் மொழியில சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். இது தாய் பாசுரம். எனது பெண் பராங்குச நாயகி இலங்கை செற்றவனே அப்படின்றாளாம், அதாவது ராவணனை கொன்றவனேன்னு சொல் வாங்கி போனா பிதற்றுகிறாள். என்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கஷ்டம் கருதி நைவ தம்சான் நமசகான் நகீட்டான் ந சரீசிருப்பான் ராகவோ உபனையேத் காத்திரான் பொத்கத்தேன அந்தராத்மனா அப்படின்னு ஒரு பெண்ணுக்காக அவ்வளவு பாடுபட்டவன் அல்லவா சக்கரவர்த்தி திருமகன். மதுரா மதுராலாப்பா கிமாக மம பாமினின்னு சொல்லி ஒரு குரங்க உட்கார வச்சுண்டு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் கேட்கலையா சக்கரவர்த்தி திருமகன் அதெல்லாம் சொல்லி
இலங்கை செற்றவனே அப்படின்றா என் பெண் பராங்குச நாயகி. ஆக நம்மாழ்வார் எப்படி இலங்கை செற்றவனேன்னு சொன்னாரோ அந்த செற்றேந்த பதத்தை அப்படியே மனசுல வாங்கிட்டு ஆண்டாள். சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்றாளாம். என்ன திரள் போற்றின்னு சொல்ற, தீமனத்தரக்கர் திரள் அழித்தவனே, இது அப்படியே மனசுல வாங்கிட்டு திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில அழகாக அருளி செய்கிறார். அதாவது தீமனத்தரக்கர் திரளழித்தவனே, சாதுக்களை நலிவதையே தொழிலாக கொண்ட ராட்சசர்களை துளைத்து ஒழித்தவனேன்னு சொல்லி அப்படி அந்த எம்பெருமானை துதித்து யார் வணங்குறாளோ அப்பேற்பட்டவாள் விஷயத்துல தாய் போல இறங்கி அருள் புரியும் அந்த சக்கரவர்த்தி திருமகனை செம்பன்சை கோயில்ன்ற திவ்ய தேசத்துல நான் சேவிச்சுட்டேன் கண்டேன் அப்படின்றார் திருமங்கையாழ்வார். திருமால் திருநாமம் ஹேமரங்கர். ஆக அப்படி சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி, அடுத்தது பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம், சகடாசுரனை கட்டுக்குறைந்து உருமாய்ந்து போகும்படியாக அந்த பாலகிருஷ்ணன் காலால் அப்படி உதைச்சான். அந்த விருத்தாந்தத்தை இப்ப சொல்றா, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, அந்த மாதிரி பண்ண உன்னுடைய அந்த புகழுக்கு மங்களம் உண்டாகட்டும்ங்கிற. அதாவது கிருஷ்ணனாக அவர் அவதாரம் பண்ண காலத்துல ஆயுதம் பிடிக்க முடியாததான அந்த தொட்டில் பருவத்திலே அவன் செய்த காரியம்தான் இந்த சகடாசுர வதம். ஆக அப்படி செஞ்ச அந்த கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனுக்கு அவனுடைய புகழுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ற. தாயும் கூட உதவ முடியாத அந்த திசையில எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அனாயாசமாக தன் திருவடிகளால சகடாசுரனை அவன் அழித்தான். ஆக இத சொல்லச்ச பூர்வாச்சாரியால் சொன்னா, எம்பெருமானுடைய உடம்புல திருமேனியில நிறைய தழும்பு இருக்கு சுவாமின்னா. சக்கரவர்த்தி திருமகனாக பெருமாள் கோதண்டத்தை கையில பிடிச்சு அவர் கையில ஒரு தழும்பு ஏற்பட்டு கொடுத்தான். கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணனுடைய திருவடிகள்ல ஒரு தழும்பு தென்படுறதான். ஏன்னா சகடாசுரனை காலால உதச்சார் இல்லையோ அந்த தழும்பாம். தழும்பிருந்த சார்கணான் போய்ந்தவாம் அங்கை, தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி அழ்வார் அழகா வர்ணிக்கிறார். அந்த மாதிரி சகடாசுர வதத்தை கிருஷ்ணன் பண்ணான். ஆக பொன்ற சகடம் உதைத்தாய், அந்த மாதிரி அந்த சகடத்தை நீ அந்த வண்டி உருவில் வந்த சகடாசுரனை நீ சம்ஹாரம் பண்ணாய். உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநசையால் ஆழாந்து நொந்தாயே. பராங்குச நாயகி அதாவது நம்மாழ்வார் நாயிக்காபாவத்தை தரிச்சு தூக்கமே வராது இருக்காவோ, ஆத்து உள்ள படுத்து பார்க்கறா தூக்கம் வரல, எழுந்து ஆத்து வாசல் தென்னையில உட்கார்றா தூக்கம் வரல, சரி கொஞ்ச தூரம் நடந்து போகலான்னு ராத்திரி நடந்து போயிட்டே இருக்குச்ச, ஆத்து வாசல்லையே தாமரபரணியினுடைய கால்வா போயிட்டு இருக்கு, ஜலம் மாத்திரம் போயிட்டே இருக்கான். அந்த ஜலத்தை பார்த்தா, நீங்களா தூங்கலையா, நான் தான் அந்த சகடாசுர வதம் பண்ண பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கேன், கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு தூக்கம் வரல, நீங்களும் சகடாசுர வதம் பண்ண கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க தூங்காமல் அப்படியே பிரவகிச்சுட்டே இருக்குங்களே போயிட்டே இருக்குங்களேன்னு ஜலத்தை பார்த்து கேட்கிறா பராங்குச நாயகி. அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆழங்கால் பட்ட துறை இது. ஆக பொன்ற சகரம் உதைத்தாய் புகழ் போற்றி, ஈடும் வலியும் உடைய இன்னம்பி பிறந்த எழுதிங்களில் ஏடரர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன், சேடன் திருமருமார்வன் கிடந்து திருவடியால் மலைபோல் ஓடும் சகடத்தை காடிய பின்னை சாடிய பின்னை உறப்போதும் அஞ்சுவனே. பெரிய திருமொழியில பத்தாம்பத்துல அழகாக திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார்.
இந்த சகடாசுர வத விஷயத்த. அந்த மாதிரி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்பிரமேயம் பலம் தஸ்ய பாலகஸ்ய நதே விதுஹு. ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது அந்த சின்ன குழந்தையினுடைய பாலனுடைய அவனுடைய பெருமையை யாரும் அறிந்து கொள்ளவில்லைன்னு சொல்றது. கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. அது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணாவதார காலத்துல கம்சனால் அனுப்பப்பட்டாள் ரெண்டு பேர் அசுராள். ஒருத்தன் வந்து பத்சாசுரன், கன்றுக்குட்டி மாறி அவன் தன் உருவை மாத்திட்டு கன்றுக்குட்டி கும்பல்ல அவன் இருந்திருக்கான். அந்த அவள் பசு மேய்க்கிற இடத்துலயே ஒரு விழாமரம் மாதிரி விழாமரம் இருந்தது. அந்த விழாமரத்துக்குள்ள ஒரு விளாங்கா மாதிரி கபித்தாசுரன்றவன் அந்த விளாங்காயில் உள்ளுக்குள்ள புகுந்து அவன் ரெடியா இருந்தான். கிருஷ்ணன் அப்படி வரைச்ச பொத்துன்னு அந்த விளாங்காயாக அவன் தலையில விழுந்து அப்படியே அவனை கொன்னுள்ளான்னு அவன் அந்த கபித்தாசுரனுடைய எண்ணம். இந்த வத்சாசுரன் வந்து கன்றுக்குட்டிகள் கும்பல் அப்படியே வந்துட்டு இருந்து கிருஷ்ணன் ஏமாறுற சமயத்துல அப்படியே கிருஷ்ணனை கடிச்சு கொதரலான் அவன் இருந்திருக்கான். இதை தெரிஞ்சுட்டார் கிருஷ்ணன். அந்த வத்சாசுரனுடைய நாலு காலையும் அப்படியே ஒன்னா சேர்த்து பிடிச்சு சுழட்டி அந்த விழாமரத்து மேல வீசினார். அந்த விழாங்காய் மேல பட்டு அந்த கபித்தாசுரனும் கீழே விழுந்தான். ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் போயிட்டா. ஆக கன்று குணிலாய் எரிந்தாய், கன்று அந்த வத்சாசுரனை குணிலாய் ஒரு தடி எரி தடியாக ஆக்கிண்டு எரிந்தாய், அவன் பேர்ல கபித்தாசுரன் பேர்ல எரிந்தாய் அப்படின்றார். பன்றியும் ஆமையும் மீனமுமாகிய பார்க்கடல் வண்ணா உன்மேல் கன்றின் உருவாகி மேல் புலத்தே வந்த கள்ளாசுரர் தம்மை சென்று பிடித்து சிறு கைகளாலே விளங்காய் எரிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமை செய்வார்கள் அங்கனம் அவர்களே. பெரியாழ்வார் யசோதையாகவே மாறி சொல்றார், என் பையனுக்கு யார் தீங்கு நினைக்கிறீங்களோ அந்த வத்சாசுரன் கபித்தாசுரன் நடந்த கதி உங்களுக்கு நடக்கும். அப்படி கன்று குணிலாய் எரிந்தாய் அந்த மாதிரி காரியத்தை செஞ்ச உன்னுடைய திருவடிகளுக்கு மங்களம் உண்டாகட்டும் கழல் போற்றி அப்படின்றான். செஞ்சது கை, கையாலதான் தூக்கி விசிறினான். அந்த பாதங்களுக்கு மங்களம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க நின்று ஒரு பொசிஷன்ல நின்று தானே போடணும், அதுக்கு ஒத்தாசை பண்ணது பாதங்கள் தானே. ஆனா அப்படிதான் பாதத்துக்குன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா பூர்வாச்சாரியால், பாதத்துக்கு மங்களம். குன்று குயெடுத்தாய் குணம் போற்றி. கிருஷ்ணாவதார காலத்துல இந்திர பூஜை நடத்தணும்னு ஊர்ல இருக்கவாள்லாம் முடிவு பண்ணார்கள் இளைஞர்கள். ஒரே பரபரப்பா இருக்கு. கிருஷ்ணன் ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு பெரியவரை பார்த்து கேட்டான், என்ன நம்ம ஊர்ல விசேஷம்னு. கிருஷ்ணா உனக்கு தெரியாதா, நம்ம ஊர்ல வருஷாவருஷம் இந்திர பூஜை நடத்துவோமே, அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இந்திரனுக்கு எதுக்கு பூஜை, கண்ணுக்கு நேர தெரியற நமக்கு தெய்வமா இருக்கிற இந்த கோவர்தனகிரி, இந்த கோவர்தனகிரிக்கே பூஜை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவன் மனசெல்லாம் மாத்திக்கான் கிருஷ்ணன். அந்த வருஷம் இந்திர பூஜை நடக்காமல் கோவர்தனகிரிக்கே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாள் இடையர்கள்லாம். இதை பார்த்தான் இந்திரன், தனக்கு வரவேண்டியதான அவிர்பாகம் வராது போயிடுத்து, தனக்கு வரவேண்டியதான அந்த பூஜை இல்லாது போயிடுத்து அப்படி கோச்சுண்டு அவன் பண்ணான். சாம்பர்த்தகம்ன்ற அந்த மேக கூட்டங்களை பார்த்து ஏவி விட்டான். கோகுலத்துல அடாது விடாது ஏழு நாள் மழை பெய்யணும்ட்டான். சூரியனே தென்படக்கூடாது, பயங்கரமான கும்பவருஷ்டின் வா அந்த மாதிரியான மழை பெய்யணும்ட்டான். பயங்கரமான மழை பெய்யறது, அங்க இருக்கிறவ அத்தனை பேரும் தவிச்சு போறா, வயதானவாளுக்கு குளிர் தாங்க முடியல, குழந்தைகள் தவிக்கிறார்கள், பசு கன்றுகள்லாம் தவிக்கின்றன. பார்த்த கிருஷ்ணன் உடனே, அப்ப கிருஷ்ணனுக்கு வயசு ஏழுதான். அப்ப என்ன பண்ண கிருஷ்ணன் உடனே பக்கத்துல இருந்த கோவர்தன கிரிய அப்படியே தூக்கி பிடிச்சிட்டார், குறையாக தூக்கி பிடிச்சார். எஸ் சப்தகாயனோ பாலகா கரேணைக்கே நலீலையா கதம் பிப்ரத் கிரிவரம் புஷ்கரம் கஜராடிவ. ஏழு வயதே நிரம்பிய அந்த கிருஷ்ணன் ஒரு யானை தாமரை பூவை தூக்கி பிடிக்கிற மாதிரி விளையாட்டாக அந்த கோவர்தனகிரியை தாங்கி பிடிச்சான். அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இது அழகாக ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. ஆக
குன்று குறையா எறிந்தாய், குன்றை எடுத்து அதை குறையாக தாங்கி பிடித்தாய் கிருஷ்ணா. அவ்வாறு செஞ்ச உன்னுடைய குணம் போற்றி, உன்னுடைய குணத்துக்கு மங்களம் பாடுகிறோம் சொன்ன. இதை ஆழ்வார் கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்னும்னு திருமங்கை ஆழ்வார் அழகாக வர்ணிக்கிறார். ஆக குன்று குறையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்றார். ஆக என்ன குணம்னா, அந்த எம்பெருமானுடைய ஆச்சரியமான அந்த கல்யாண குணம், அந்த சௌசீல்ய குணம், அப்பேற்பட்ட அந்த குணத்துக்கு மங்களம்னர். ஆக இத குருவாயூரப்பன் விஷயமாக நாராயண பட்டோத்தி நாராயணியத்தில் அழகா வர்ணிக்கிறார். தரணிமே வபூராதிருத்தவானசி கிதிதருத்தரணே தவக்கசிரம இதினுதஸ்த்ரிதசைஹி கமலாபதே குருபுராலய பாலயமாம் கதாத்து. தரணிமேவ புறா திருத்தவானசி, ஒரு கால விசேஷத்துல பூமி எல்லாத்தையுமே எல்லா லோகங்களையும் பிரளயம் ஏற்பட்ட போது உன்னுடைய திருவயிற்றில ஒரு ஏக தேசத்துல தாங்கிந்தவன் நீ. இந்த கிதிதர உத்தரணே, இந்த சின்ன மலையை தாங்கி பிடிப்பதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளாம். குருவாயூரப்பா நீ என்னுடைய பாத நோயிலிருந்து என்னை காப்பாத்துன்னு நாராயண பட்டோத்ரி நாராயணியத்துல சொல்றார். ஆக குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, உன்னுடைய அந்த நல்ல குணத்துக்கு மங்களம் பாடுகிறோம்னா. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று சத்துருக்களை எல்லாம் வென்று அழிச்சு அந்த காரியத்தை பண்ற உன் திருக்கரத்திலே இருக்கின்ற அந்த சூலாயுதத்துக்கு மங்களம்னா. ஆக எம்பெருமானுடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய திருக்கரத்துல சூலாயுதமும் ஒரு ஆயுதம்னு ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆனால் அப்படினால வேல் பிடித்த அந்த கைக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. ஏன்னா இந்த சூலாயுதம் கிட்டன் கையில் இருக்கான்னு இருக்குன்னா, ஏன்னா இதே நாச்சியார் நாச்சியார் திருமொழியில வேலை பிடித்து என்னைமார் கொலட்டில் என்ன விளையாட்டோ. கிருஷ்ணா கையில வேலை வச்சிருந்து சூலாயுதத்தை வச்சிருந்து கேடாப்பா, அதை வச்சுன்னு தெரிய ஓடுறையே யாருக்கா ஏதாவது குத்திர போற அதுனால விளையாட்டு இது அப்படின்னு கேட்க தாய் கேட்கிற மாதிரி யசோதை கேட்கிற மாதிரி ஒரு பாசுரம். ஆனால் அப்படினால அந்த சூலாயுதம்ன்றது இவாட்டு திருமாளிகையில இருக்குன்னு இதுல தெரியுது. அதே மாதிரி முதல் திருப்பாவை முதல் பாசுரத்திலேயே கூர்வேல் கொடுந்தோழன் நந்தகோபன் அப்படின்னு சொல்லி நந்தகோபனை பத்தி சொல்லச்ச கையில சூலாயுதத்தை வச்சிருந்திருக்காருன்னு சொல்லிருக்கு. ஆனால் அப்படினால இவ ஆத்துல சூலாயுதம் இருக்குன்னு இதுல தெரியுது. ஆக அந்த சூலாயுதம் கூட எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றோம். ஆக வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் எப்பொழுதுமே, இப்ப மாத்திரம் இல்ல எப்பொழுதுமே, இதே மாதிரியாக எப்பொழுதும் நாங்கள் உனக்கு பல்லாண்டு பாடுவோம். ஏன்னா தேகிமே ததாமி தேன்னு வேதத்துல சொன்ன மாதிரி நீ எனக்கு ஒரு பலனை கொடு, நான் உனக்கு ஒரு பிரதிபலனை தருகிறேன் அப்படின்னு இருக்கிறவா நாங்க இல்லை. இது இந்த மாதிரி இருக்கிறவா தேவதைகள், நாங்க அந்த மாதிரி இல்லை. ஏன்னா உன்னுடைய அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றின்னு ஆறு விதமாக நான் ஆறு தரம் போற்றி போற்றின்னு சொன்னோம். ஆக இவாள் நாக்குக்கு ஷட்ரசத்தை அறுசுவை விருந்துன்றாள், அந்த மாதிரி ஆறு ரசங்களோடு கூடின ஆறு விதமாக போற்றி போற்றின்னு சொல்றா அண்டாள் இந்த பாசுரத்துல. உன் சேவகமே கிருஷ்ணா, உன்னுடைய சேவகம், உன்னுடைய அந்த விக்ரமம், அது அப்படியே நாங்கள் ஒன்னு கூட விடாமல் நாங்கள் பாடுகின்றோம், ஏற்றி வழிபடுகின்றோம். உன்னுடைய விக்ரமம் ஒன்றொழியாமல் அல்லால் என்னுடைய நெஞ்சகம் பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். பெரியாழ்வார் சாட்சி மாதிரி எம்பெருமானே உன்னுடைய அந்த விக்ரமத்தை எல்லாத்தையும்
உன்னுடைய அந்த வீர காரியங்கள் திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம என்னுடைய நெஞ்சு ஆகிய சுவர்ல அப்படியே நான் எழுதி வச்சுட்டேன்ற பெரியாழ்வார். அந்த மாதிரி உன் என்றென்றும் சேவகமே, உன்னுடைய அந்த சேவகத்தை உன்னுடைய விக்ரமம் எல்லாத்தையும் உன் சேவகமே ஏத்தி உன்னுடைய அந்த வீர சரித்திரத்தை அப்படியே நாங்கள் ஸ்துதி பண்ணுவோம். அப்படி ஸ்துதி பண்ணி ஆக வேறொருடைய சரித்திரத்தை இந்த மாதிரி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம். உன் சேவகமே ஏத்தி உன்னுடைய வீர சரித்திரத்தையே ஸ்துதித்து நாங்கள் எப்பவும் இருப்போம். ஆக கிருஷ்ணா நீ வேறு, பக்தி வேறு இல்லை. கிருஷ்ணா நீ வேறு, ராமச்சந்திரன் வேறு இல்லை. ஆனபடினால வருக வருக வருகையிங்கே, வாமன நம்பி வருகையிங்கே, காகுத்த நம்பி வருகையிங்கே, மாணிக்குரலனே தாலேலோ, மையமணந்தானே தாலேலோன்னு பாடுற அந்த கோஷ்டியை சேர்ந்தவா நாங்கள்லாம். ஆகவே என்றொன்றும் சேவகமே ஏத்தி நாடிலும் நின் அடியே நாடுவன், நாடோறும் பாடிலும் நின் புகழே பாடுவன். பொய்கை ஆழ்வார் சாதிக்கிறார், நான் நாடினால் உன் திருவடியைத்தான் நாடுவேன், நான் தினந்தோறும் பாடினால் உன் புகழைத்தான் பாடுவேன் சர்வேஸ்வரா புருஷோத்தமனே அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பொய்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி இவா சொல்றா, உன் சேவகமே ஏதி பறை கொள்வான். கிருஷ்ணா உன்கிட்ட நாங்கள் பறை என்கிற அந்த வாத்தியத்தை நாங்கள் பெறுவதற்காக வந்திருக்கோம். ஆக பறை கொள்வான், நாங்கள் வந்து உண்மையா உள்ளர் உன்னை அனுபவிக்காக நாங்கள் வந்திருக்கோம். கிருஷ்ணா ஊரார் அபிமதம், ஊர்ல இருக்கவா பெரியவாள்லாம் தேச சமிருத்திய அவ அபேட்சிக்கிறார்கள் கேட்கிறார்கள். ஆனால் அது ஒரு காரணமா, அதுக்காக நாங்கள் வந்தாலும் எங்கள் உள்ளுக்குள்ள மனசுல இருக்கக்கூடியது என்னன்னா பறையின்ற வியாஜமாக நாங்கள் வந்தோம். ஆனா எதுக்காக வந்தோம்னா உன்னை அனுபவிக்காக தான் வந்திருக்கோம். ஏற்றி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம், இன்று ஊரார் இசைவு பிறந்த இன்றைய தினம் யாம் வந்தோம். நாங்கள் சில பேர் வந்திருக்கோம், நாங்கள் பேர்பட்டவா உறவுக்காரால நெடுங்காலம் நலிவுபட்ட நாங்கள், கஷ்டத்தை அனுபவிச்ச நாங்கள். என்ன கிருஷ்ணனை பார்க்க கூடாது அவெல்லாம் தடுத்தாப்போ, வயதான இடைச்சிகளை உறங்க விட்டு வந்த நாங்கள் யாம் வந்தோம். பிரிந்த துக்கம் தீர்வதற்காக உன் கைபார்த்து இருக்கிற யாம் வந்தோம். ஆக கிருஷ்ணனையே புண்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு அவனை அந்த மாதிரி பத்தடி இட்டுவான்னு சொன்ன நிலைமையில இருக்கிற நாங்கள் வந்தோம். இன்று யாம் வந்தோம் இருக்கோம். இறங்கு கிருஷ்ணா, இறங்கேலோ ரெம்பாவாய், நீ வந்து எங்கள் விஷயத்துல நீ கிருபை செய்துள்ள வேணும் அப்படின்னு இவா பிரார்த்திக்கிறார். யாம் வந்தோம் இம்மண்ணளந்த கண் பெரிய செவ்வாயங் காரேறு வாரானால், காகுத்தன் வாரானால், கண்ணனும் வாரானால் அப்படின்னு சொன்ன பராங்குசநாயகி மாதிரி இருக்கிற நாங்கள் எப்படி அவர் ஆசைப்பட்டாரோ கிருஷ்ணன் வரணும், கிருஷ்ணன் வரணும், ராமன் வரணும்னு அந்த மாதிரி அந்த கோஷ்டியை சேர்ந்த நாங்கள் யாம் வந்தோம், நாங்கள் வந்தோம்னு சொல்றாளாம் ஆசையாக சொல்றாள். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரம் பாபாய், எங்கள் விஷயத்துல நீ வந்து இறங்க வேண்டும், கிருபை பண்ண வேண்டும் அப்படின்னு இவாள் இந்த பாசுரத்துல அழகாக பிரார்த்தனை பண்றாள். அது மாத்திரம் இல்ல, ஆக மலையை ஆராதித்தோம் கிருஷ்ணன் ரட்சித்தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவர்கள் ஆராதித்த அந்த மலையையே அப்படியே எடுத்து ரட்சித்தான் கிருஷ்ணன். அது விசேஷம். நம் பூர்வாச்சாரியால் இது சுவாரஸ்யமா சொல்ற இந்த இங்க வியாக்கியானத்தில் இல்லாட்டாலும் திருநெடுந்தாண்டு வியாக்கியானத்துல இது இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எம்பெருமானுடைய இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி போற்றி போற்றின்னு அழகாக இங்க ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அப்படி மங்களாசாசனம் பண்ணச்ச குணம் போற்றின்னு ஒரு
சொல்லை கையாள்றாள். அந்த குணம்ன்றது என்ன, இங்க என்ன, நம் பூர்வாச்சாரியால் சௌசீல்யம்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணார்கள். என்ன, எம்பெருமானுடைய தன்மை எப்பேற்பட்டது, ஈசன் மாணவர்க்கு அன்பனென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கேன்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் அருள் செஞ்சபடி, நான் எப்பேற்பட்ட தாழ்ந்தவன், என் விஷயத்தில் அவன் கிருபை பண்ணானே அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியமாக அந்த திருவேங்கடமுடையானுடைய சௌசீல்யத்தை சுவாமி நம்மாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ண மாதிரி இங்க சொல்றானாம். இது எப்படி இருக்குன்னார், எம்பெருமான் அவருடைய அந்த சௌசீல்யம் எப்பேற்பட்டதுன்னா, குகன் சொல்றானாம், ராமா நீ எனக்கு மோதிரம் அணிவித்தாய், நான் தோணி மூலம் கங்கையின் இக்கரையிலே இருந்து அக்கறைக்கு உன்னை சேர்த்தேன், ஆனா நீயோ இந்த சம்சார சாகரத்தில இருந்து உன் திருவடி என்கிற அந்த தோணியினால அக்கறை என்கிற மோட்சத்தை நீ அனுபவன் அல்லையா அப்படின்னாராம் குகன். அதான் எம்பெருமானுடைய அந்த சௌசீல்யம். நிஷாதராஜ சௌஹிருத சூசித சௌசீல்ய சாகரா, ரகுவீர கத்தியத்துல சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். அந்த நிலைமையில எம்பெருமானுடைய அந்த சௌசீல்ய குணத்தையும் பிரதானப்படுத்தி முக்கியப்படுத்தி இந்த பாசுரத்துல அழகாக பாடியிருக்காள் அண்டாள். இங்க இன்னொரு விஷயம் நமக்கு நாம் சொல்லணும். ஏன்னா ஒன்னொன்னா அடி போற்றி வரிசையா ஒன்னொன்னுக்கும் போற்றி போற்றின்னு சொல்லச்ச ஒரு விஷயம் இங்க நாம் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. ஆண்டாள் திடீர்னு எம்பெருமானுடைய திருவடியை போற்றின்னா, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி புகழ் போற்றி வரிசையா மாறி மாறி சொல்றாளே, மாறி ராமாவதாரத்தை பத்தி அதே மாதிரி ராமனாவதாரத்தை ஒவ்வொரு மாறி மாறி இப்படி அனுபவிக்கிறாளே, இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, குரங்குகள் மாம்பழத்தை புஜித்து கொண்டிருந்த சமயத்துல பக்கத்துல அந்த மாந்தோப்புல அது இருந்த சமயத்துல பக்கத்துல இருந்த வாழை மரங்களை பார்த்துருத்தான், வாழை மரங்களை பார்த்துட்டு அதை புஜிக்கணும் அதை சாப்பிடணும்னு வேக வேகமா இங்கேருந்து அங்க தாவி போயிருத்தான். ஆக ஒன்னிலேருந்து ஒண்ணு தாவி போன மாதிரி அதுகள் எப்பேற்பட்ட நிலையில இருந்ததோ அந்த மாதிரி எதை சொல்லுவோம் எதை விடுவோம் எதை நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு தெரியாத அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி வா ஆண்டாள். அத்தனை பேரும் அவள் போற்றி கடல் போற்றி திரள் போற்றின்னு இவா பாடுறாளாம். இத மாங்கனி நுகர்ந்துன்னு ஒரு பாசுரம். அந்த பாசுரத்துல அழகாக திருமங்கையாழ்வார் அருளி செஞ்சிருக்கார். அந்த மாதிரியான நிலைமை இங்க ஆண்டாளுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதாவது தாங்கரும் சினத்து வந்தரக்கை மாமறுப்பு வாங்கி பூங்குறுந்தொசித்து புல்வாய் பிளந்து பெருதலர்த்தந்தை மாங்கனி நுகர்ந்த மந்தி வந்து வண்டிரிய வாழை தீங்கனி நுகரும் நாங்கூர் திருமணிக்கூடத்தானே. திருமணிக்கூடத்து எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற சமயத்துல திருமங்கையாழ்வார் அந்த மாதிரி சாதிக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் மாறி மாறி போற்றி போற்றின்னு ஆண்டாள் அனுபவிக்கிறா. அப்பேற்பட்ட திருப்பாவையில் திருப்பல்லாண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தானுசாரத்தை பண்ணோம். அது மாத்திரம் இல்லை, இந்த பாட்டில் இருக்கக்கூடியதான உள் பொருள் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. மாறின்னு அந்த முன் பாசுரத்துல மாரிமலை முழஞ்சில்ன்ற பாசுரத்துல எப்படி ஒரு விசேஷார்த்தங்களை எல்லாம் நாம் சொன்னோமோ அதே மாதிரி இந்த பாசுரத்திலேயும் விசேஷார்த்தங்கள் பொதிஞ்சு கிடக்கின்றன. அன்று இவ்வுலகம் அறந்தாய் அடி போற்றின்னு ஆரம்பிச்சு ஆண்டாள் சொல்ற இந்த ஆச்சரியமான இந்த மங்களாசாசன பாசுரத்துல அன்று இவ்வுலகம்னால உபனிஷத்துல பிரம்மத்தை பத்தி வர்ணனம் பண்றதுக்காக வந்த உபனிஷத் வாக்கியங்கள் அநேக முறையில அந்த பிரம்மஸ்வரூபத்தை நமக்கு தெரிவித்தன. அவைகள்ல
ஒரு வாக்கியம், பிரம்மம் வந்து உலகத்தை விட விலட்சணமானதுன்னு சொல்ல முற்பட்டு நேதி நேத்தின்னு சொல்லிட்டு, இதனுடைய கருத்து இதி ந இதி ந, இம்மாதிரி என்று உலகத்தை வரையிட்டு சொல்லலாம், பிரம்மம் இவ்வுலகம் போன்றது அல்ல, விலட்சணமானது அப்படின்னு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கியத்தை முக்கியமாக வைத்து வியாசர் அவர் வந்து அழகாக உபயலிங்காதிகரணத்துல ஒரு சூத்திரத்தை அழகாக எழுதி வச்சார். ஆக அதாவது தத்தோ பிரபீதிச்ச பூயகான்னு வரும், அதாவது அந்த மாதிரி அந்த உபனிஷத் வாக்கியத்துல அன்றுன்ற பொருளை தரக்கூடிய ந, சமஸ்கிருதத்துல நானா இல்லைன்னு அர்த்தம், அந்த நான்ற எழுத்து முதல்ல வரா மாதிரி அன்று இவ்வுலகம்னு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். ஆக உலகத்தை காட்டுகிற இதி என்கிற அந்த பதம் இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டாலும் அதை அடியொற்றியே நேத்தின்றது தான் அன்று இவ்வுலகம்னு இங்க சொல்லியிருக்கா. ஆக வேதாந்த கருத்தை மனசுல வச்சுன்னு ஆண்டாள் இந்த மாதிரி சாதிக்கிறார். அன்றி உலகம் என்ற அந்த பரம்பிரம்மத்தை உலகத்திற்கு அளந்த அளந்தான உபதேசித்து அருளிய ஆச்சாரிய சார்வபோமனே உன் திருவடி போற்றி அப்படின்னு உள்ள அர்த்தம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்றதுனால பத்து இந்திரியங்களாகிய பத்து தலை படைத்த மனோரூபியான ராவணன் ஜீவன் என்னும் சீதையை பிரித்து சம்சார சமுத்திரத்தால் சூழப்பட்ட லங்கையின்ற அந்த உடல் உள்ளுக்குள்ள சிறை வைக்க ஆச்சாரியன் விவேகம் என்கிற பாணங்களால மனதை சீர்திருத்தி மோட்சம் என்கிற அந்த விடுதலையை அளிப்பார். இத சுவாமி தேசிகன் தற்போதக்ரேன்ற அந்த ஸ்லோகத்தினாலையும் சாதிச்சிருக்கார். அதற்கு மூலமான தசேந்திரியானம் கோரம் யோ மனோ ரஜினீச்சரம் விவேகசர ஜாலையன சமம் நயத்தி யோகினாம்னு அந்த சாத்வத சம்ஹிதா அந்த ஸ்லோகத்தையும் இங்க நம் பூர்வர்கள் சொல்றது வழக்கம். ஆக அதன் மேல அதற்கு காரணமான ஞானம் அதை ஆச்சாரியன் தன் உபதேசத்தினால அழித்து பிரம்ம ஜானத்தை உண்டு பண்ணுகிறவர் ஆனபடியினால தன் திருவடியை வைபவத்தினால நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு ஆழ்வார் சொன்ன மாதிரி. ஆக மனோரசம் அதான் சகடம், அந்த மனோரசங்களை உதைத்து அழித்தவரே போற்றி, அல்லது சகடம்னா சரீரத்தோடு உழலும்படியான நிலை அழியும்படி திருவடி படைத்தவரே அப்படின்னு சொல்லலாம். கன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்றினச்ச தத்தத் கல்பித்த யுக்திபிகி சகலசக அப்படின்னு சொன்ன மாதிரி ஆளவந்தார் சாதிச்ச மாதிரி பிற மதங்களை அவர்கள் சொல்லிய யுக்திகளையும் பிரமாணங்களையும் கொண்டே அழித்தவரேன்னு ஒரு அர்த்தம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னா குன்றுன்னா மலை மாதிரி அழியாத மூல பிரமாணமான வேதம் என்கிற குறையை தாங்கி அவிவேகம் என்கிற மேகத்திலே இருந்து வருகிற துக்க மழையை நீக்கிய குணம் நிரம்பியவரே வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றினால யாதவ பிரகாசாதி அந்த சத்துருக்களையும் வென்று அவர்களும் பகை கட்டு உன் அடி பணியும்படி ஞானம் படைத்தவரே எம்பெருமானாரே உடையவரே அப்படின்னு சொல்லி தேவரீர் ஞானத்திற்கு போற்றி இம்மாதிரி தேவரீர் புகழையே பாடி வந்தோம் கிருபை செய்தருளணும்னு உடையவர்கிட்ட பிரார்த்தனை பண்ற மாதிரியும் இந்த பாசுரத்தை சொல்லலாம்னு நம் பூர்வாச்சாரியால் அபிப்பிராயப்படுறார். ஆச்சரியமான பாசுரம் அன்றி உலகம்ன்ற பாசுரம், அதனுடைய அர்த்தானுசந்தானத்தை பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா ஆண்டாள் திருவடிகளே சரணம்.